ஆன்மீக தகவல் தாந்திரிக ப்ராசஸ்ல சார் எனக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு சார். ஒன்று விட்டா ஒன்று வழக்குகள், ஒன்று விட்டா ஒன்று பயம், ஒன்று விட்டா ஒன்று வேலை, ஒன்று விட்டா ஒன்று திருஷ்டி. நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டவா வாளுக்கு ஒரு அற்புதமான பிராயச்சித்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அழகா வெத்தனை எடுத்துக்கோங்க. ஜெயவின்னு சொல்லுவா, அதாவது வெண்கடுகு. இந்த வெண்கடுகுக்கு அருமையான பலன்கள் உண்டு. அந்த காலத்துல ஒரு ஹோமம் பண்ணுவார், ராஜசூய ஜபம்னு. ராஜாக்கள் பண்ணக்கூடியது, வெற்றிக்காக பண்ணக்கூடியது. அது அத்தனையும் பார்த்துட்டேன்னா ஜயாதி மந்திரங்களை கொண்டது ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அம்பாளை வழிபட்டது ரொம்ப விசேஷம். அந்த அத்தனை பூஜைகள்லையும் வெண்கடுகை உபயோகப்படுத்துவார்கள். ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு நான் சொல்றது அற்புதமாக புரியும். அத்துணை வசியங்களை கொண்டது, அத்துணை பலத்தை கொண்டது இந்த வெண்கடு. அப்பேற்பட்ட அந்த வெண்கடுகை ஒரு வெற்றிலையில வச்சு அதை அழகா மடிச்சு அம்பாளுடைய பாதத்துல வச்சு எடுத்து ஜோப்புல வச்சுக்கோங்க. முடிஞ்சா மஞ்ச கையில கட்டிக்கலாம், செவப்பு கையில கட்டி ஜோப்புல வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து போட்டு ஜாம்னு அந்த காரியத்தை போங்க. துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க, அற்புதமா அந்த காரியம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த வெத்தலை என்ன பண்றது, வீட்டுக்கு வரும்போது அழகாக அந்த வெத்தலை எடுத்து செடியில் போட்டுடலாம், ஏன்னா எங்கேயாவது வெளியில் போட்டுடலாம், வெண்கடுகோட போட்டுடலாம். வரும்போது கை கால் கழுவிட்டு வரணும். திருப்பி அடுத்த நாள் இதை தொடர்ந்து பண்ணி பாருங்க. வெத்தையை வெண்டும்போது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த காம்பை மட்டும் எடுத்துடணும். அவ்வளவு அற்புதமான பலன்கள் உண்டு. உங்கள் வீட்டில் பெரியவங்கள் இருந்தால் அதை கேட்டு பாருங்க, அந்த காலத்து இது பண்ணியிருக்காங்க. குருமார்கள்ட்ட கேட்டு பாருங்க வெண்கடுகுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த பிராயசித்தம் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு புரியும். இதுக்கு பேர் ஜெயவி அப்படின்னு பேர், வெண்கடுகு. ஆக இன்றைய தினத்தில் அற்புதமான இந்த பிராயசித்தம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரி ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.